ஒரு நாலஞ்சு கவிதை எழுதணும் அப்படின்னா ஒரு அழக பார்த்தா மட்டும் எழுத முடியும். இப்பெல்லாம் அவர் சொல்லல தம்பி, இவர் சொன்னத புரிஞ்சு நீ கிரைம் இப்படி வாங்க நீங்க கெட்டு போயிட்டீங்க. அந்த சூஃபினா என்ன பாரு, கசல் கசல் மாதிரி ஏர் யார் பாத்த கசல் 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 நீ சரி சரி. ஓ மை காட், பாம்பே பர்சல அப்படியே ஆன் ஃப்ளோல அப்படியே வாஸ்ட் வாஸ்ட் காம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சீக்கிரமா ஓகே பண்ணிட்டு எனக்கே பயமா இருக்கு. நம்ம கொஞ்சம் அது டைம் எடுத்துக்கோ யார். புத்தகம் படித்தல் புத்தகம் பயங்கர பயங்கர நாலரைக்கு எந்திரச்சு, நாலரை கழிச்சு என்ன பண்ணுவாருன்னு கேக்குறா, அது சூப்பரா இருக்கும். நாலரை மணிக்கு எந்திரச்சு என்னமா என்ன பண்ணுவீங்க, ஒரு பாட்டு பாடுறது. அதனால இருந்த நம்ம இங்கே வேற யாருக்கு கவிதை நாலேஜ் ஜாஸ்தி இருக்கு? தீபா சுத்தமா கிடையாது. என்னங்க நான் இங்க சும்மா தண்ணி கேன் போட வந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு நான் தான் எடுக்க சொன்ன. எனக்கு யார் சொல்லுவேன்னா பாலா சார் சொன்னேன், காரத்தை பற்றி எழுதும் போது கரகம் புழுதி மேலம் இதெல்லாம் வரவே கூடாது. ஏன்னா நான் காமிக்கிறேன் என் நெஞ்சோடு ஓசை அடி எப்போதும் இயங்கும் இன்னும் வராத மீச. குவி இந்தியாவின் தலைசிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் உத்தம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல் ஆல்பம் சாங் டீம் கூட தான் இருக்க போகுது, வெண்ணிற இரவுகள். ஸோ யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்க. ஸோ என் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக த ஃபேமஸ் லிரிசிஸ்ட் மோகன் ராஜன் இணைஞ்சிருக்காங்க. சார் யூஎஸ் இந்த இன்டர்வியூஸ் யூஎஸ் ரமேஷ், மியூசிக் டைரக்டர் தீபன், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். பாட்டு கேட்டோம், அவ்வளோ ஒரு மாதிரி சோல்ஃபுல்லாக. அந்த பாட்டோட கான்செப்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. டைரக்டருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப மைல்டாக சூப்பராக இருந்தது. லவ் இந்த கவிதை இதெல்லாம் நான் கேட்டிருந்தேன், என்ன கவிதை எங்களுக்கு சொல்ல போறீங்க? ஆமாம், காதல் கவிதை. சரி, ஓகே, காதல் கவிதை ஒன்று சொல்லிட்டேன், வேற ஒரு கவிதை. ஏன்னா எல்லாமே காதல் காதலே பேசி பேசி. ஆமாம், கரெக்ட். எனக்கு ரொம்ப பர்சனலாக கேட்கணும், லவ் ஃபீலர் கவிதை நான் கேட்பேன். இவ்வளவு சிறியதா சொர்க்கம் உன் இதழ்களில் சுருங்கியதே, இவ்வளவு கொடியதா நரகம் உன் மௌனத்தில் அடங்கியதே. கேக்குறீங்களா நீங்க எல்லாருமே? இங்கே வேற யாருக்கு கவிதை நாலேஜ் ஜாஸ்தி இருக்கு? தீபாவுக்கு. நல்ல சுத்தமா கிடையாது. என்னங்க எனக்கு சுத்தமா கிடையாது, இவங்களுக்கு தான் இருக்கு, அவருக்கு இருக்கு. சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் புடிச்ச ஒரு சொல்லி வானமோ நீலோ நீ தான் பாட்டு போட்டு ஆடுறது மட்டும்தான் ஸ்கூல்ல வேலை. இந்த டயலாக் எல்லாம் கிடையாது, நம்மளுக்கு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக போய் ஏதாவது சொல்லிவிடுவோம். இது என்னத்த சார் இம்ப்ரெஸ் பண்றது, ஸ்கூலுக்கு போனா தானே இம்ப்ரெஸ். சூப்பர். அதாவது சின்ன வயசுல சினிமால போட்டாங்களே அந்த மாதிரி. ஸோ அந்த கவிதை அதெல்லாம் ஆக்சுவலாக நம்மளுக்கு சில கவிதைலாம் புரியாது. நிறைய லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சில பேர் எனக்கு கவிதைனால ஃபஸ்ட்டு நிறைய பேர் பேசுறதே புரியல எனக்கு. என்ன இவங்க சும்மா ரெண்டு வார்த்தையில் வாழ்க்கையை சொல்கிறன்றாங்க, ரெண்டு வார்த்தையில் வாழ்க்கை. அதை அடிபடும் போது, அப்போது இந்த அடிபடும் போது சம்டைம்ஸ் வந்துட்டு அடிபட்டவங்க பேசும்போது ரெண்டு வார்த்தையில் லைஃப்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுவும் இந்த கவிதையும் லிங்க் ஆகும்போது தான் கவிதையோட மீனிங்கே புரியுது. அதை நம்ம என்றைக்குமே எழுதக்கூடாது. நல்லா எழுதுங்கிற பார்த்து கற்றுக்கிட்டு சைலண்டாக வீட்டுக்கு நாலு அடுத்த நாள் ஒரு நாலஞ்சு கவிதை எழுதணும் அப்படின்னா ஒரு அழகாக பார்த்தா மட்டும் எழுத முடியும். இப்பெல்லாம் அவர் சொல்லல தம்பி, இவர் சொன்னதை நம்ம புரிஞ்சு நீ கிரைம் இப்படி வாங்க நீங்கள் கெட்டு போயிட்டீங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, லவ் ஃபெயிலியர் இருக்கு இல்லையா உங்களுக்கு? நான் கண்கள் ரெண்டும் நீரிலே அப்படின்னு அங்கே அங்கேருந்து ஆரம்பித்து
இப்போ லவ்வர் வரைக்கும் நடந்ததும் புரியலை நடப்பதும் புரியலைங்கிற மாதிரி. சூப்பரியா, காதல் தோல்வி இருந்தால் தான் எழுத முடியும்லாம் கிடையாது. நம்ம நான் காதலில் ஜெயிச்சவர் தான். சூப்பர். ஆனால் ஒருவேளை அவன் அங்கே ஒரு அந்த தருணம்லாம் சந்திச்சிருப்போம்ல, கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை விட்டுட்டு போயிடுவாளா, இல்லை நம்ம விட்டுட்டு போயிடுவோமா, அப்படி ஒரு சூழல் இருந்தது இல்லையா, அந்த ஒரு பயத்தினால கூட அந்த படிப்பினை நிறையா அனுபவம் உள்ள வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால நான் நிறைய லவ் சாங் எழுதியிருக்கேன். ஆனால் கேட்குறவங்க எல்லாம் நீங்கள் உங்களை மாதிரி தான் கேட்பாங்க, லவ் ஃபெயிலியராக இருக்குமோ அப்படின்னு கிடையாது, நான் லவ் சக்ஸஸ். நீங்கள் எங்களை மாதிரி பசங்களுக்கு அந்த சாங் நிறைய கனெக்ட் ஆகலாம். இல்லை நீங்கள் பாருங்கள், நெஞ்சமே நெஞ்சமே டாக்டர் டாக்டர் படத்தில், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிவ பஞ்சல் பச்சையில் எனக்கு மட்டும் தெரியும், எனக்கு நான் தீபனையும் அப்போ நான் பெருசாக நான் பார்க்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள், ஒருத்தரை நம்பி இந்த சாங்க்கு நான் வரேன் அப்படின்னா இவருடைய லிரிக்ஸ் ஒரு பெரிய நம்பிக்கை. அவர் ஒன்று எழுதுவார், அது நம்மால் அப்போ எனக்கு ஃப்ரெஷ் நம்மால் புது பீஸ் வேறு, இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு நம்பிக்கை தானே, எண்ட் ஆஃப் த டே எல்லா மணிரத்னம் சாரும் சங்கர் சாரும் ஒரு நாள் புதுசு தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இல்லையா. ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை தான் நல்லா பண்ணுவார் அப்படின்ட்டு. எங்களுக்கு இந்த மாஸ்டர் லேபிள்லாம் பார்த்துட்டு பயமாக இருந்துச்சு, என்னப்பா இவர் இவ்வளோ மோசமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருந்துச்சு. கட் பண்ணால் வெந்நீர் இரவுகளில் வேறு மாதிரி ஒரு ஒரு ரியாக்ஷன். ஸோ ஆல்பம் சாங் நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய படங்கள் பண்ணிட்டோம், நிறைய ஃபேமஸான படங்கள்லாம் பண்ணிட்டோம், திருப்பி ஆல்பம் சாங் வந்துட்டு அப்படின்னு என்னப்பா இந்த ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் முடிச்சிட்டாரு திருப்பி ஆல்பம் சாங் வராங்கிற மாதிரி ஏதாவது டாக் வரும்ல, அது ஏதாவது யோசனை இருந்துச்சா? ஒரு படம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது நடிக்கிறதுக்கு, அதில் நம்ம எவ்வளோ நேரம் வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஒரு ஆனால் ஒரு சாங் நம்மளை நம்பி வரும்போது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நம்ம மேலே இருக்கும், எதனால் ஒன்று காமிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா நம்ம பசங்க ஈஸியாக வந்துட்டு இன்னைக்கு நம்ம யூடியூப்ல அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒன்று 150 ரூபா செலவு பண்ணுற அவசியம் இல்லையா, பசங்களோட அந்த 5 நிமிஷம் போதும்ல. இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு நாளைக்கு வந்துட்டு நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறோம்னு சொல்லும்போது, ஏ மச்சான் அவர் அந்த அந்த 5 நிமிஷமே ஒரு சமயம் நடிச்சார் மச்சான், அவர் படம் பார்க்கலாமே அப்படி வருவாங்கல்ல. கரெக்ட். இவ்வளோதான் என்னோட தாட் ப்ராசஸ். இது ஆல்பமா இல்லை என்னென்ன பெருசாக பார்க்கல, என்னோட ஒரே ரொம்ப குறிக்கோளாக என்ன இருந்துச்சுன்னா சீரியல் பண்ணக்கூடாது மட்டும்தான் குறிக்கோளாக இருந்துச்சு. ஆமா, நெவர் எவர் அது நம்ம போகக்கூடாது, சீரியல் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து சில்வர் ஸ்க்ரீனை பார்த்து வளர்ந்த பையன்ல. கரெக்ட். அந்த ஒரு இதுதான் எப்போவுமே நம்ம சினிமா தான், வாய்ப்பே கிடைக்கலனாலும் அசிஸ்டன்ட் டைரக்டராக நமக்கு தான் இருக்கும், சினிமா தான் கடைசி வரைக்கும் சினிமா தான் அப்படிங்கிற ஒன்று. ஸோ தீபாவளும் ஸோ நிறைய பிளாட்ஃபார்மில் பார்க்க முடியுது, ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்? நல்லா போயிட்டு. சூப்பர். வெந்நீர் இரவுகள் ஒரு முஸ்லீம் கேர்ளாக வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து நடிச்சிருந்தீங்க, எப்படி இருந்தது அனுபவம்? ஃபஸ்ட்டு ரமேஷ் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொல்லும் போதே ரொம்ப பயந்து கேட்டேன், உண்மையாக ஒர்க் அவுட் ஆகுமா, ஏன்னா ரெண்டு லீட் இருக்காங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. கடைசி அவங்க ஷூட் முடிச்சு எடிட் எல்லாமே பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லும் போதுக்குள்ள எனக்கு ஸ்கோப் இருக்குமாங்க, எனக்கு ஸ்கோப் இருக்குமாங்க நான் கேட்டேன், நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பேனா. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இப்போ உங்களுக்கு புரியுதாங்க அப்படின்னு அவர் கேட்டுகிட்டே இருப்பேன், அவர் மட்டும் தான் நம்பி உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து நவீன் சினிமாட்டோகிராஃபர் இவங்க எல்லாருமே எனக்கு பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதை மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ பண்ணும் போதுமே எனக்கு இப்படியே பயமாக இருக்கும், எப்படி இருக்கணும், எப்படி நம்ம போர்ஷன் இருக்க போது. அவர் சொல்கிறாரு இந்த அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த போர்ஷன் தான் ரொம்ப பிடிச்ச போர்ஷன், அதனால தான் நான் உங்களை கேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிறதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு இது பயம் இருக்கும்ல, எப்படி இருக்கு வரப்போதோ என்னென்ன. ஸோ அதெல்லாமே எனக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் 2 நாள் தானே போச்சு எனக்கு. ஆ, 6 டேஸ்மே 2 நாள் தான் போச்சு. ஸோ ஏன்னா நம்ம கம்மி டேஸ் போகுது, போர்ஷனும் கம்மியாக இருக்குது, எப்படி இருக்க போகுது இதெல்லாமே. பட் ரிலீஸ் ஆனோன்னு அதுதான் இந்த டீம்ல யாரு நல்லா பாட்டு பாடுவா?
கூட கொஞ்சம் டைம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு நான் டியூன் அமிச்சு நல்லா இருக்கு. அந்த நடு போர்ஷன் ஒர்க் பண்ணும்போது வந்தார், வந்துட்டு இதுக்கு வந்து சூஃபி பண்ண போறோம்னே சரி என்ன மாதிரி பண்ண போறோம்னு சொல்லிருங்களே முஸ்லிம் போர்ஷன் வரலையா கசல் கசல் மாதிரி கசல் உட்காந்து வாசிச்சோம். அது மிஞ்சு போனா அஞ்சு நிமிஷம் இருக்கும் ரமேஷ், அப்படியே ஆன் ஃபுல்லா அப்படியே வாசிச்சு வாசிச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சீக்கிரமா ஓகே பண்ணிட்டு எனக்கே பயமா இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாமே நல்லா இருக்கு. அதான் ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், அந்த ஜட்மெண்ட்டுமே கடைசி முடிச்சு ரிலீஸ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன் எல்லாருமே செம்மையா இருக்கு, நாங்க அதுக்கு மெனக்கட்ட டைம் கம்மி தான். பட் அது அவர் ஓகே பண்ணாரு, இப்ப அவர் சொல்லிருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் உடனே போட்டான் அப்ப இன்னொரு பெஸ்ட் நம்ம வாங்குவோம் டைம் எடுத்து பண்ணும் அது ப்ராப்பரா ஜட்ஜ் பண்றது இல்ல அஸ் டைரக்டரா. இல்ல அவர் ஆக்சுவலா பயந்தாரு, ஓகே பத்து நிமிஷம் ஆச்சு அதுல ஏதாச்சும் பண்ணலாம் ரெண்டு வேணா பாரு சமயம் ஒர்க் அவுட் ஆகும் பாரு அப்படின்னாரு. அந்த கரெக்டா கண்ணபடி யோசிச்சு ஓகே அப்படின்றது இருக்குல்ல, அது உண்மையுமே அப்ரிஷியேட் பண்ணுவோம். நல்ல டைரக்டர் மாறி மாறி உண்மைதான், தேவையானது கிடைக்கும் போது எனக்கு இது போதுங்க அதுதான் சொல்றேன். அது வந்து உண்மையுமே நம்ம வேற ஒன்னு தேடி ரொம்ப போட்டு உருட்டணும்னா அது தப்பா கூட போயிடும், அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுக்கும்போது நான் நிறைய வச்சிருந்தேன்னா இது வேணாம் இதுதான் அளவா இருக்கு இது போதும் இது அப்படின்றது அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்து உண்மையுமே ஒர்க் பண்ணவும் கம்ஃபர்டபுளா இருக்கும். எங்க இருந்து அந்த லொகேஷன் நான் கிட்ட ஒர்க் பண்ணதுனால அந்த இதெல்லாம் ஓகே இதுதான் விஷன் இது போதும் இல்ல அப்படி இல்ல ப்ரோ, நம்ம அவங்க கிட்ட ஒர்க் பண்றது வெறும் தொழில் கற்று மற்றபடி நம்ம பாக்குற சினிமாக்கள் நம்ம ரசிச்ச பாடல் அவ்வளவுதான். புத்தகம் படித்தல் பயங்கரம் ஒரு பார்வையில் இறகாகிறேன் அடி நிழலென நெருங்கிட முடியலையே, ஒரு நிலவினை நெருங்கிட வழி இல்லையா, விழி விடாமல் கூச விரல் தொடாமல் பேச மனம் மிகாமல் ஏச ஒரு வினோத ஆச மழை உன் பார்வை வீச என் நெஞ்சோடு ஓச அடி எப்போதும் ஏங்கும் இன்னும் வராத மீச. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கு, எனக்கு இசை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஆனா அவரு வந்து இப்ப அந்த மியூசிக் எப்படி அஞ்சு நிமிஷம் ஓகே பண்ணாரு, இதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாரு. வந்து மீச அவருக்கு இருக்கும் விஷுவலா காட்டும் போது மீச எடுத்திருந்தா கூட பரவாயில்ல என்ன பண்ணலாம் பொதுவா யோசி விஷுவ பார்க்காம பாட்டு கேட்கிறவனுக்கு ஒரு டீனேஜ்ல இருப்பாங்க. ஆமா இன்னும் வராத மீச கூட இயங்குது அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அது இன்னும் கனெக்ட் ஆகுது. ஆமா கண்டிப்பா தயவு செய்து ஒத்துக்கியா அப்படின்னு. அதாவது நான் வந்து அவர்கிட்ட சொல்லி புகுத்துன ஒரு சென்டென்ஸ்னா அது ரெண்டு மட்டும்தான், நான் தான் ரெக்கமெண்டேஷன் தூதர் சார் சார் எப்படியாவது ஓகே பண்ணி கொடுத்தாரு. என்னன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு புதுசா இருக்குங்கும் போது அதை எப்படியாவது நம்ம அக்செப்ட் பண்ண வைக்கணும் இல்லையா. ஆமா ஒரு பொண்ணு அழகா பாத்துட்டோம் சீக்கிரம் நமக்கு வயசுக்கு வந்துட மாட்டோம் மீசா அது கூட ஏன் சீக்கிரம் டீனேஜ் ஆகி லவ் பண்ணணும்ங்கிற அந்த ஒரு ஏக்கம் வரும்ல. அவ்வளவுதான் இந்த பிரச்சனைக்கு நான் தான் சொல்றேன். அப்படியா மீசா எடுக்க சொன்னா நீங்க தானே அது எதனால மீச எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரமேஷ்னா சொன்னாப்ல ப்ரோ இதில் வந்து ரெண்டு ரெண்டு சேஞ்ச் ஓவர் கொடுக்கலாம் ப்ரோ. கரண்ட்ல இருக்கும்போது ஒன்று ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த என்ன ஃப்ளாஷ்பேக்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்கூல் பையன்றாப்புல சரி எடுத்துடலாம் ரமேஷ் நான் ஃபர்ஸ்ட் ஓகேன்ட்டேன். ஏன்னா அவர் சொன்ன டேட்ல போயிருந்தாருன்னா உண்மையாக நான் மீசை எடுத்து தான் இருந்திருப்பேன், ஏன்னா அவர் தெலுங்கு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஸோ அதில் ஸ்கூல் பையனாக பண்ணுறேன் அப்புறம் கிளீஷே பண்ணி தான் அவனுக்கு பண்ணுறதுக்காக. ஸோ அது எனக்கு டேட்ஸ் இருக்கு ரமேஷ் எடுக்கலாம்னு சொல்லுவோம், அப்போ எடுக்கல நான் வேற ஒரு படத்தை நல்லா வளர்ந்துருக்கும் போது வந்து எடுக்கிறாப்புல. அப்போ நான் சொன்னேன் ரமேஷ் அப்படி பண்ணவே முடியாது ரமேஷ், நீங்கள் நல்லா யோசிங்க ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு சார் ஒரு பாட்டு ஒன்று ஆல்பம் பண்ணுறேன் தாடி எடுக்கிறனா ஒன்று நம்பி இவ்வளோ செலவு பண்ணி படம் பண்ணிட்டு இருக்கேன் நீ எங்களுக்கு பண்ண சொன்னால் பண்ண மாட்டேன் தப்பாகிடுவேன். கண்டிப்பாக நான் வந்து அப்பயும் ட்ரைட் மேக்ஸிமம்
குறைக்க ட்ரை பண்ணது தான். அந்த மீச பஞ்சாயத்துல தான் ஒரு ஆர்டிஸ்டுக்காக எவ்வளவு யோசிச்சிருக்காரு. அதை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா, எடுத்தாருன்னா இவர்கிட்ட எப்படி பேசலாம், எடுக்கலனா எப்படி பேசலாம். வா, ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிட்டு நீங்க முடிச்சு மீச இவர வெச்சிட்டாரு இங்க இல்ல. சரி, அது வெச்சா அப்படி விஷுவல் கரெக்டா இருக்குமா? என்னடா அப்ப சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்களா, மீச இருக்குது வராத மீசன்றாங்க. அந்த அந்த ஒரு ரெண்டு கமெண்ட் கூட வந்துடக்கூடாது, நம்ம வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். சரி ஓகே, உங்களுக்கு தெரியாது இப்போ மகேந்திரன் தான் வஞ்சத்துல நமக்கு என்னப்பாசதான அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு நாள் எழுதுனீங்க, எவ்வளவு மணிக்கணக்கில் எழுதி முடிச்ச வருஷம்? கரகம் இந்த புழுதி மேலம் இதெல்லாம் வரவே கூடாது. நம்ம ஒரு மாதிரி வெளியில ப்ராஜெக்ட் ஆயிருக்கும் இந்த பாட்டுல, பிரெக்னன்ட் லேடியா ஏத்துப்பாங்களா ஆடியன்ஸ்ங்கற டவுட் ஏதாவது இருந்துச்சா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. எனக்கு எப்பவுமே கரெக்டர் தான், நான் பிரெக்னன்ட்டாவே இன்னும் ஒரு ரெண்டு மூணு பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. சோ அதனால ஏத்துப்பாங்களா இல்ல, நான் கரெக்டர் நல்லா பண்ணுவோம் அவ்வளவுதான். ஆனால் அது பெரிய விஷயம். அவங்க அது நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு கான்சியஸாகவே கேட்டுக்கிட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லி நைட் வந்து கதை சொல்கிறோம், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டால் திருப்பி வந்து அவங்கள்ட்ட மெசேஜ் வந்து கால் வந்துட்டு, ஓகே சொல்லிட்டேன், இது வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரியலன்ட்டு. அது ஷூட் போகிற வரைக்கும் கேட்டாங்க, அப்புறம் ஷூட் அப்பவும் கேட்டிருந்தாங்க, இது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமான்ட்டு. என்ன எடுக்க போறாரு, எப்படி விஷுவல் வர போறோம், நம்ம ஸ்டோரி சொல்லும் போது நமக்கு ஒரு விஷுவல் இருக்கும். சோ பயந்துட்டே இந்த கடைசியில ஒரு அவுட் காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே ஓகே அவர் சொல்லுவாரு, எல்லாருக்கும் காமிச்சிட்டேன், எல்லாருமே உங்களோட போர்ஷன் சூப்பரா இருக்குனாங்க. சூப்பரா, இவர் உண்மையா சொல்றாரா இல்ல நமக்காக சொல்றாரா? நான் கேட்கவும் இல்லை, சாங்கும் கேட்கல, விஷுவலும் பார்க்கல. ஸோ ஆமா, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த சாங்ல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, தீபா பாலுவோட பிரேக்கப் சீனுக்கு நீங்க ஒன்னு யோசிச்சு வச்சிருந்தீங்க தெரியுமா? அவங்களோட எப்படி பிரேக்கப் ஆச்சுங்கிறத நீங்க எப்படி கன்வே பண்ணிருந்தீங்கன்னா, இவர் பைக்ல இருந்து இறங்கி அப்பா கூட போயிட்டாங்க, அப்பா பேச்ச கேட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த இந்த ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, அப்பா ஆப்போசிட்ல இருந்தாலும் போல, அந்த ஷோல்டர்ல டைட்டா பிடிக்கிறது, என்ன நடந்தாலும் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி சூப்பரா இருந்தது. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எடிட்ல தான் வந்து இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பேசிருந்தோம். அப்போ நாங்கள் மியூசிக்ல உட்காரும் போது வந்து இவர்கிட்ட அந்த இப்போ சொன்னால கசல் சுஃபி மாதிரி வரணும், இது வந்து எண்டு எண்டு வரணும்ன்ற மாதிரி, அதாவது எண்டுல சுஃபியும் வரணும், கிளாசிக்கல் அந்த இது வரணும், அதுதாங்க ரொம்ப சா 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 அதுவும் வரணும் இதுவும் வரணும், இப்படி சேர்ந்து ஒன்று போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து கண்டுகொண்டேன் வந்து கடைசியில் வந்து அஜித் சார் வந்து தப்பு வீட்டில் வந்து கதவை தட்டிட்டு வெளியே அந்த சாங் இருக்குங்களா வந்து சந்தன, அது வந்து ஒன்று ஒரு சமயம் ஒரு வேலை ஒன்று பண்ணியிருப்பார் ரஹ்மான் சார் வந்து, அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அங்கே வந்து தப்பு அவங்க ஓடி வருவாங்க, அந்த மாதிரி மியூசிக் கடைசியில் இருக்கணுன்றது தான் ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ அதை அது கம்போஸ் பண்ணிட்டோம், பண்ணிட்ட அப்புறம் தான் அப்புறம் எடிட்ல போய் உட்காந்து பாருங்க, இதை தூக்கி இங்கே வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கும் பார்க்கலான்ட்டு அப்படி வச்சு பார்த்து அப்படி வந்தது தான். நீங்கள் அந்த கசகசான்னு கேட்டால நன்றி, அதை பற்றி ரிலீஜியன் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கோம் விஷுவல் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து அவருடைய நாலேஜுக்கு அது என்னென்ன மாதிரிலாம் அதை வந்து நம்ம மியூசிக்கலாக எப்படி வந்து கன்வே பண்ணலாம் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணியிருப்பார்ல, அது எல்லாமே சொல்லுவார். இங்கே வந்து முஸ்லீம் மாதிரி சா நிசரிசா நிசரிசா வரணும், இங்கே வந்து சங்கீதமாக வரணும், ஏன்னா ஹிந்து நடுவில் நாங்கள் ஒரு போர்ஷன் பண்ணோம் அது வைக்கல, அது வந்து இங்கிலீஷ் ஸ்கொயர் இருக்கும். இங்கிலீஷ் ஸ்கொயர், ஆமாம் பாட்டு ஹாலிவுட்டுக்கு போயிட்டு வருவோம், இங்கிலீஷ் ஸ்கொயர் இருக்கும். எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல எங்களால் முடிஞ்ச ட்ரை பண்ணோம், அது எந்த மாதிரி வந்துருச்சுன்னா சொல்லியிருப்பாங்க நல்லா.
பட் அந்த மாதிரி கடைசி எண்டில் வந்து இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரணும் அப்படின்னாரு. ஆனால் ஆஸ் அ கம்போசராக அவர் என்னென்ன சொல்கிறாரு அவருக்கு இன்கார்பரேட் பண்ணிட்டு காமிச்சா தானே தெரியும் அவருக்கும். நம்ம விஷுவலில் கன்வே பண்ணுறோம், அப்புறம் மியூசிக்கும் அதோட பார்ட் பண்ணணும்ல, இதுவும் மியூசிக்கெலாம் ஒன்று கன்வே பண்ணுறது ஒன்று இல்லை, சிம்பிள் அது வந்து நோட் பண்ணால் இதாக இருக்கும். இந்தியாவின் தலை சிறந்த ஒன் அக்லோ எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.